பட்டர்ஃப்ளைஸ் எதுக்கு எப்பவும் அட்ராக்டிவான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல அழகா இருக்குன்னு போன வீடியோல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பாண்டுலன் சேனல்ல அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா பட்டர்ஃப்ளைஸ் பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டா அடுத்து போடுற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்க போனுக்கு வரும். அப்படியே முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸையும் மறக்காம கண்டிப்பா பாருங்க. பட்டர்ஃப்ளைஸுடைய வித்தியாசமான கலர்ஸ் நம்ம ரசிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கு பல அட்வான்டேஜஸும் இருக்குது. பட்டர்ஃப்ளைஸை எதனா தாக்க வரும்போது தன்னோட உயிரை காப்பாற்றிக்க பூக்களோட பூக்களாவோ இல்லை இருக்கிற இடத்துலையே மறைஞ்சு போக இந்த கலர்ஸ் ஹெல்ப் பண்ணுது. தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கவோ மற்ற பட்டாம்பூச்சிகளை ஈர்க்கவும் தன்னோட எதிரிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கவும் இந்த கலர்ஸ் ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு அடல்ட் மோனார்க் ஸ்போர்ட்ஸ் என்ற பட்டர்ஃப்ளை பிரைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இந்த பட்டர்ஃப்ளைஸ் விஷத்தன்மை கொண்டது. ஸோ கலர் பார்த்துட்டு இதை சாப்பிட்டா நம்மளுக்கு தான் ஆப்புன்னு பறவைகள் சாப்பிடாம போயிடும். பட்டாம்பூச்சிகளுடைய கலர்ஸ் ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டினரி பிக்மெண்டட் கலர், அதோட பாடியில இருக்க பிக்மெண்ட்ஸ்னால இயற்கையா கலர்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். எக்ஸாம்பிளுக்கு செடிகள்ல குளோரோஃபில் என்ற பிக்மெண்ட் இருக்கும். லைட் இது மேல படும் போது எல்லா கலர்ஸும் அப்சர்வ் ஆகிட்டு கிரீன் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கு கிரீன் கலரா தெரியுது. எந்த கலர் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த கலரா தான் நம்மளுக்கு அந்த பொருள் தெரியும். இதை பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வை இஸ் த ஓஷன் ப்ளூ பழைய வீடியோவா போய் பாருங்க. சோ பட்டர்ஃப்ளைஸ்க்கும் அப்படிதான். மோஸ்ட்லி பிரவுன், பிளாக், எல்லோ, ஆரஞ்சு கலர்ஸ் எல்லாம் பட்டர்ஃப்ளைஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து பிக்மெண்ட்ஸ்னால தான் அது அந்த கலர்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கலர்ஸ் வந்து மாறவே மாறாது. செகண்ட் ஒன் ஸ்ட்ரக்சரல் கலர், இது ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ரைட் ஆப்போசிட். எப்படின்னு பார்க்கலாம். பட்டர்ஃப்ளையுடைய ரெக்கைகள் பார்க்க குட்டியா இருந்தாலும் அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன ஸ்கேல்ஸ் இருக்கும். ஸ்கேல்ஸ்னா மீன்ல கோடு கூட பார்த்திருப்பீங்கல்ல, அதுதான் ஸ்கேல்ஸ். ஃபிஷ் பெருசா இருக்கிறதுனால நம்ம கண்களுக்கு கிளியரா தெரியுது. பட்டர்ஃப்ளை விங்ல இருக்க ஒரு ஸ்கேல்குள்ள ரெண்டு மூணு லேயர்ஸ் இருக்கும். ஒருவேளை 1000 ஸ்கேல்ஸ் இருந்தாலும் கிட்டத்தட்ட 3000 லேயர்ஸ் விங்ஸ்ல இருக்கும். லைட் இந்த விங்ஸ் மேல படும் போது 3000 லேயர்ஸ் மேல பட்டு 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 நிறைய வாட்டி ஒன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் போது பிரைட்டான கலர்ஸ் தான் நம்ம கண்களுக்கு தெரியுது. ஒத்த கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு சில பட்டர்ஃபிளைஸ் ஒரு இடத்துல பார்த்தா ஒரு கலராகவும் இன்னொரு பக்கம் போய் பார்த்தா வேற கலராகவும் தெரிஞ்சிருக்கும். நோட் பண்ணாதவங்க இனி நோட் பண்ணுங்க. இதுக்கும் ரெக்கைகளோட அமைப்பு தான் காரணம். அது எப்படி கன்ஃபியூஸ் ஆகுதா? எக்ஸாம்பிளுக்கு சோப் பபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆங்கிள் ஒரு ஒரு கலர்ஸ் தெரியும். இந்த சைடு இருந்து பார்த்தா ரெட் ப்ளூ தெரியும், அந்த சைடு போய் பார்த்தா கிரீன் எல்லோ தெரியும். இப்படி கலர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னா ரொம்ப மெலிசான பொருள் மேல லைட் படும் போது இப்படி தான் கலர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதை இர்ரெடிசன்ஸ்னு சொல்லுவாங்க. சேம் தான் பட்டர்ஃப்ளை விங்ஸ்லயும் நடக்குது. பட்டர்ஃப்ளை விங்ஸ் ரொம்ப மெலிசா இருக்கும். பிளஸ் முன்னாடி சொன்ன மாதிரி இதுல நிறைய சின்ன சின்ன லேயர்ஸ் இருக்கும். லைட் இந்த லேயர்ஸ் மேல படும் போது ஒரு ஒரு லேயரும் வேற வேற கலர் ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்களை வந்தடையும் போது வேற ஒரு புது கலரா தெரியும். சோ எந்த லைட் பட்டர்ஃப்ளை மேல படுது, எந்த ஆங்கிள் இருந்து நீங்க பாக்குறீங்கன்றத பொறுத்து பட்டர்ஃப்ளையோட கலர்ஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அடுத்து பட்டர்ஃப்ளைஸ்னால மனிதர்கள் பார்க்க முடியாத கலர்ஸையும் பார்க்க முடியும். சோ நம்ம பாக்குறதை விட இன்னும் அழகா கலர்ஃபுல்லா இருக்கும். பட்டர்ஃப்ளைஸ் பத்தின இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக. பட்டர்ஃப்ளைஸ் பிடிச்சு விடுற பழக்கம் நம்மள பல பேருக்கு இருக்கும். ஆனா இப்படி பண்றதுனால அது இறந்து கூட போகலன்னு சொல்றாங்க. பட்டர்ஃப்ளைய பிடிச்சு விட்டுட்டு உங்க கையில பார்த்தா டஸ்ட் மாதிரி ஒட்டிட்டு இருக்கும். இதுதான் பட்டர்ஃப்ளைஸோட ஸ்கேல்ஸ். இது பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண உதவுது. ஸ்கேல்ஸ் கொஞ்சம் போயிட்டாலும் அதால டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியாம பாடி ரொம்ப ஜில்லுன்னு ஆயிட்டோ இல்ல சூடாயிட்டோ இறந்துரும். இது மட்டும் இல்லாம ரஃபா ஹேண்டில் பண்ணா அதோட விங்ஸ்ல இருக்க சின்ன வெயின்ஸ் உடைஞ்சிரும், அதால பறக்க முடியாது. இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுட்டு அடுத்த வாட்டி பட்டர்ஃப்ளை பார்க்கும்போது ஓடி போய் பிடிக்காம அது பாட்டுக்கு சிவனேன்னு தானே ஜாலியா சுத்திட்டு இருக்கு, நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்றதுன்னு விட்டுடுங்க. சோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம கண்டிப்பா ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேற டாபிக் பத்தி பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.